ஹலோ காய்ஸ், பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு பெட் ஸ்மால் சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ஸ் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாக்ஸுக்கு எப்படி ஈஸியான வேலை பைக் ரைட் ட்ரைனிங் கொடுக்கறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெட் ஸ்மால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரைனிங் டாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேசிக்கான ட்ரைனிங் டாக்ஸுக்கு கொடுத்துருக்கணும். ஜம்ப், சிட் அண்ட் ஸ்டே. இந்த மூணு ட்ரைனிங் டாக்ஸுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த ட்ரைனிங்கை வித்தின் 10 to 15 minutes கற்றுப்பாங்க. இந்த டாக்ஸுக்கான பைக் ரைட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கியர் பைக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஆக்டிவா, டியோ, பெப்ட் அந்த மாதிரி பைக்ஸ்லலாம் எடுத்தோடனே புல்லட், R15லாம் ஏற்றிட முடியாது, டாக்ஸ் உட்கார மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எப்படி எப்படி எல்லாம் டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் பீசஸ் நான் வந்து ட்ரீட்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எதனா பிஸ்கெட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ட்ரீட் கம்பல்சரியாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு டாக்ஸுக்கு பேசிக் ட்ரைனிங், ஜம்ப் ட்ரைனிங் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜம்ப்னு சொல்லிட்டோன்னா அவங்க மேலே ஏறி அந்த ஃபுட் ட்ரெஸ் வந்து உட்காரணும். ரைசாவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அவன் ஏறி உட்காந்துட்டா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜம்ப் கமாண்ட் சொல்லிட்டோன்னே அவங்க மேலே ஏறி உட்காந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட் அண்ட் ஸ்டே. சிட் அண்ட் ஸ்டே, sit and stay, sit and stay raichu, raichu good girl. ஸோ உங்கள் டாக்ஸுக்கு இந்த சிட் அண்ட் ஸ்டே ட்ரைனிங் தெரிஞ்சிருந்தா இந்த பைக் ரைட் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அவங்க ஃபுட் ட்ரெஸ் மேலே ஏறி உட்காந்துட்டோன்னே சிட் அண்ட் ஸ்டே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு கமாண்ட் சொல்லினே இருங்க. அவங்க கேட்டாங்கன்னா ஒரு ட்ரீட் கொடுங்க, அப்போ தான் அவங்களும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட டாக் ஃபுட் ட்ரெஸ் மேலே ஏறி உட்காந்துட்டோன்னே அவங்களோட ரோப்பை நீங்கள் வந்து கையில் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வண்டி மோஷனில் இருக்கும் போது எப்போ வேணால் அவங்க எகிரி குதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டாக்ஸை வச்சுட்டு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே ஸ்லோவாக போங்க, எடுத்தோடனே ஸ்பீடாக போகாதீங்க அவங்களுக்கு பழகிற வரைக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் டாக்ஸை ஒரு ரைடு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் ரிலீஃபாக இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். Hey!